இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில் அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில் அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார் எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார் எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில் அன்பில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராகவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கினை இறைமக்களே, இன்று உயிர்ப்பு காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாட வந்திருக்கிறோம். ஒவ்வொரு உயிர்ப்பு கால ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு கருத்தியலை மையமாக கொண்டு நம்மை வழிநடத்தியிருக்கிறது. இன்று இந்த வாரத்தின் ஒரு கருத்தியலாக அன்பை நமக்கு ஒரு கொடையாக, அந்த அன்பை வெளிப்படுத்துபவர் தூயாவியானவர் என்பதை நமக்கு ஏற்புடைய ஒன்றாக எடுத்துரைக்கும் வாசகங்களை தியானிக்க இருக்கிறோம். அன்பிற்கு நேரே மக்களே, இந்த காலகட்டத்தில் நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களில் அடைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரணம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனினும் இந்த ஒரு அனுபவம் நம்மை வளர்த்தெடுக்கிறது என்பதை நிறைவாக இறைவனின் கொடையாக ஏற்றுக்கொள்வோம். இந்த அனுபவத்தின் மூலம் நாம் வாழ்வில் பல காரியங்களை புதியதாக ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் நமக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. அதுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நன்றியின் பலியை கொண்டாட நமக்கு தடையாக இருக்கின்ற குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்துவோம். குறிப்பாக இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கும் அழைப்பு, அன்பு என்பது ஒரு கட்டளையாகவும் அந்த கட்டளையை கடைபிடிப்பவர்கள் கண்டிப்பாக துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதாகவும், அந்த துன்பங்கள் உண்மைக்கு சான்றாக அமைந்தால் இயேசுவாக நாம் வாழ முடியும். நாம் தனியாக விடப்படவில்லை, இயேசு அவருடைய ஆவியானவரை நமக்கு துணையாளராக அனுப்பியிருக்கிறார். ஆகவே அந்த ஒரு நம்பிக்கையோடு இப்பாதையில் நாம் நடக்க, அன்பின் கட்டளை பாதையில் துன்பங்களை ஏற்று வழிநடக்க தவறிய தருணங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். அவருடைய இற இறக்கத்தினால் நாம் நிறைவானவர்களாக இந்த திருப்பலியை கொண்டாட முற்படுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியன்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். உன்னதங்களிலே கடவுளுக்கு
சி உண்டாகு உலகிலே நல்மனதோற்கு அமைதியாக உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ உம்மை மகிமைப்படுத்துகின்றோ மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வாழுலக அரசரே மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா உயிர் தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாள்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 5-8 வரை மற்றும் 14-17 வரை. அந்நாள்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்கவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை.
ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி, உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. பல்லவி. அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார், எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 15-18 முடிய. அன்பிற்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாயிருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதி அற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார், எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியுமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15-21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். படிப்படியாக எவ்வாறு இயேசுவின் உயிர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய உயிர்ப்பாக வாழ்வாக்க முயற்சித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வாரத்தின் வாசகங்கள் நமக்கு கொடுக்கும் ஒரு மைய கருத்து என்னவென்று பார்த்தால், அன்பு. இந்த வார்த்தைக்குள் அனைத்துமே அடங்கிவிடும். ஒரு சிறிய ஒரு நிகழ்வோடு இந்த மறையுரையை ஆரம்பிக்க விரும்புகிறேன். 5 ஆண்டுகள் நான் இத்தாலியில் ரோமை நகரில் படித்து கொண்டிருக்கும் பொழுது பல்வேறுபட்ட நம்பிக்கையாளர்களோடு, கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களோடு பணியாற்றியிருக்கிறேன், உரையாடியிருக்கிறேன். அப்பொழுது அவர்களிடம் கேட்கும் ஒரு கேள்வி என்னென்றால், அந்த நாடுகள் முழுவதும், ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே கிறிஸ்தவத்திற்கு திரும்பிய நாடுகள், முழுமையாக கிறிஸ்தவர்கள் அனைவருமே பயிற்சி செய்கிறார்களோ இல்லையோ, ஆனால் முழுமையாக கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்று திருச்சபையில் அங்கத்தினர்களாக இருப்பவர்கள், அவர்களிடம் கேட்ட ஒரு கேள்வி, உங்களிடம் ஒரு மிகப்பெரிய ஆழமான கிறிஸ்தவ வரலாறு இருக்கிறது. இயேசுவோடு வாழ்ந்த திருத்தூதர்களுள், அப்போஸ்தலர்கள் ஒருவர் உங்களிடையே வந்திருக்கிறார் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பான வரலாற்றை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அவர்தான் புனித தோமையார். தென் தமிழகத்தில், தென் இந்தியாவில் வந்து கேரளாவிலும் சரி தமிழகத்திலும் சரி இருந்து வாழ்ந்திருக்கிறார் என்கிற வரலாற்று கூற்றினை நாம் இன்றளவும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய பேராலயங்களுக்கு சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இருக்கும் ஒரு பெரிய, ஒரு ஆழமான ஒரு வரலாற்று பின்னணியோடு ஏன் இன்றளவும் இந்தியாவில் கிறிஸ்தவம் ஆழமாக ஊன்றவில்லை என்ற ஒரு கேள்வி. இப்பொழுது கூட எடுத்துக்கொண்டால், 2.7% இந்தியர்கள் மட்டுமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறைவானவர்களே கத்தோலிக்கர்கள். 1% கூட கிடையாது கத்தோலிக்கர்கள். ஆகவே இந்த கணக்கெடுப்பு அவர்களை பிரமிக்க வைக்கிறது. இவ்வளவு ஆழமான ஒரு வரலாற்று, இவ்வளவு இயேசுவோடு வாழ்ந்த ஒரு திருத்தூதரே உங்கள் நாட்டிற்கு வந்தும் ஏன் மனமாற்றம் நடைபெறவில்லை? உடனடியாக சிந்திக்காமல் நான் கூறிய பதில், எங்கள் மக்களிடம் வந்த திருத்தூதர்கள் யாரும் மத மாற்றத்தை அவர்கள் அறிவிக்கவில்லை, மனமாற்றத்தை அறிவித்தார்கள். இயேசுவாக வாழுங்கள், அது போதும். யாரையுமே அவர்கள் கட்டாயப்படுத்தி திருமுழுக்கு பெற்றே ஆக வேண்டும் என்கிற வரலாறு இங்கே கிடையாது. ஆனால் ஐரோப்பாவிலும் சரி லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் சரி கிறிஸ்தவர்களாக மாறவில்லையெனில் கொன்று குவிக்கப்பட்டார்கள். இந்த வரலாற்றில் நாம் மறக்கக்கூடாது என்று நான் கூறிய பிறகு அவர்கள் அமைதியானார்கள். இந்த சிந்தனையை நான் கூறுகிறேன் என்றால், அன்பு என்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு ஒரு ரச்சாரமாக என்றால், இப்பொழுது கூட நன்றாக படித்தவர்களிடம் இந்தியாவில் கேட்டோம் என்றால், கல்வியை கொண்டு வந்தவர்கள் இந்தியாவிற்கு கிறிஸ்தவர்கள் என்று கூறுவார்கள். கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் கல்வியை கொண்டு வந்தவர்கள் என்றால், அவர்கள் நம்பியது கல்வியை கொடுத்தால் போதும், மற்ற அனைத்துமே நிறைவாக இருக்கும் என்று நம்பினார்கள் அவர்கள். அன்பு கட்டளையை இப்பொழுது கூட கிறிஸ்தவர்களா எந்த ஒரு பிரச்சனைக்கும், எந்த ஒரு தீவிரவாத தூண்டுதல் வேலைகளுக்கும் ஈடுபடாதவர்கள் என்கிற வார்த்தை இன்றளவும் இந்தியாவில் இருக்கிறது. கிறிஸ்தவர்களா எங்கேயும் இறங்கி சண்டை போட மாட்டாங்க, வெட்டுக்குத்துன்னு இறங்க மாட்டாங்க, அவங்க அமைதியாக போயிடுவாங்க, எந்த துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொண்டு சென்று விடுவார்கள். இது எதனுடைய ஆழம் என்று கூற வேண்டுமென்றால், இந்த ஒரு கட்டளையினுடைய ஆழம். அன்பு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. அந்த கட்டளையை கடைபிடித்தால் துன்பம் கண்டிப்பாக நேரிடும். அந்த துன்பம், இயேசு எப்படி துன்பத்தை ஏற்றுக்கொண்டாரோ அது உயிர்ப்பிற்கு சென்றடையும். அதனுடைய நீட்சியாகத்தான் நிறைய வாசங்களும் வந்திருக்கிறது. சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்பு பாதை துன்பம் நிறைந்த பாதையாக இருக்கிறது. அத்துன்பத்தை இறைவனாக இருந்து இறைமகனாக இயேசுவே இவ்வுலகில் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் தனியாக விட்டுவிடவில்லை. அதைத்தான் அச்சதி வாசத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், நீங்கள் தனியாக இருக்கப் போவதில்லை, உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். அவருடைய ஆவியானவரையே துணையாளராக நமக்கு அனுப்பியிருக்கிறார். ஆகவே தான் நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையின் துவக்கமே திருமுழுக்காக இருக்கிறது.
ஒவ்வொரு அருட்சாதனத்திலும் அந்த தூய ஆவியானவரையே நாம் ஒரு துணையாளராக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கு எடுத்துக்கொள்வோம், அதன் பிறகு உறுதி பூசுதல், அதிலும் தூய ஆவியானவரை துணையாளராக எடுக்கிறோம். அதன் பிறகு ஒவ்வொரு அருட்சாதனத்திலும் தூய ஆவியானவரே மைய ஒரு துணையாளராக இருக்கிறார். இந்த அன்பை கட்டளையாக நமக்கு இயேசு கொடுக்கும் பொழுது நமக்கு கொடுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கொடையும் இந்த அன்போடு சேர்ந்த கொடை துன்பம். இந்த துன்பத்தில் நமக்கு துணையாளராக ஆவியானவர் வருவார். ஆகவே இந்த கருத்துக்கள் தான் மைய கருத்து. மறக்காமல் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், அன்பை கட்டளையாக நமக்கு கொடுக்கிறார். அந்த கட்டளையை கடைபிடிப்பவர்கள் கண்டிப்பாக துன்பங்களை பட நேரிடும். அது சிறிய ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சமூக பின்னோக்குடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அன்பை கட்டளையாக கடைபிடித்தால் கண்டிப்பாக துன்பம் நேரிடும். அதற்கு அடையாளமே ஒவ்வொரு கோவிலிலும் இருக்கும் சிலுவை. இயேசு துன்பங்களை கண்டார், ஆனால் அது அத்தோடு முடிவதல்ல. அந்த துன்பங்களில் நம்மோடு இருக்க துணையாளராக தூய ஆவியானவரை தருகிறார். அந்த ஆவியானவர் அவர்களில் தம்மையே இறைவனையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரி, இதை இன்னும் கொஞ்சம் விளாவரியாக பார்க்க வேண்டுமென்றால், இந்த அன்பு துன்பமாக எப்படி மாறுகிறது, அந்த துன்பம் எப்படி உண்மைக்கான துன்பமாக இருக்கிறது என்பதை தான் நம் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். உன் துன்பம் உண்மைக்கும் நன்மைக்கும் போராடியதால் போராடி பெற்றதாக இருக்கட்டும், இருந்தால் நீ இன்னொரு இயேசுவாக உலகில் உலா வருவாய். உன் துன்பம் உண்மைக்கும் நன்மைக்கும் சான்றாக. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தை 37. இயேசு இறுதியாக பிலாத்துவிடம் கூறிய பதில், நான் நீ யார் என்று கேட்கும் பொழுது உண்மைக்கு சான்று பகரவே வந்தேன், அந்த உண்மைக்காகவே நான் பிறந்தேன், வாழ்ந்தேன், துன்புறுவேன், உயிர்ப்பேன். உண்மைக்கு சான்று பகர அந்த அன்பு கட்டளை கண்டிப்பாக உண்மைக்கான கட்டளையாக இருக்கும் பொழுது, உண்மைக்கு நாம் உண்மையை வாழ்வாக்க நாம் முயற்சிக்கும் பொழுது கண்டிப்பாக துன்பப்படுவோம். இன்றளவும் சமூகத்தில் பலரும் அந்த உண்மையை நிலைநாட்ட பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்? உயிரையும் மாய்த்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் இன்னொரு இயேசுவாக, திருமுழுக்கு பெறாவிடனும் தூய ஆவியானவரை பெற்ற இன்னொரு இயேசுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம். முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கிட்டதும் இதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இருக்கிறது. சரி, துன்பம் துன்பம் என்று கூறுகிறோமே, இந்த துன்பத்தோடு நிறைவு பெறுவதில்லை. நான் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி, ஆசீர்வாதம் பெரியவங்ககிட்ட நம்ம வந்து போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் சரி, ஒரு பிறந்த நாளாக இருக்கலாம், ஏதோ ஒரு நாட்களுக்கு நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். எதுக்காக ஆசீர்வாதம் வாங்குகிறோம்? காசு தருவாங்கண்டா? இல்லை, அவரிடம் நாம் பெறும் ஆசீர்வாதம் எதை நமக்கு கொடுக்கிறது என்று பார்த்தோம் என்றால், அவர்கள் வாழ்வில் விழுந்து எழுந்து பட்ட துன்பப்பட்ட அந்த அனுபவங்களின் பாடமாக அவர்கள் கற்றுக்கொண்டவற்றை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார்கள். நான் சென்று வந்த பாதை குண்டும் குழியுமாக இருக்கிறது, நீ பார்த்துப்போ. நம்மை வழிநடத்தும் ஒரு அனுபவமாக அவர்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்கள். இன்றைய வாசகங்கள், இன்றைய திருவழிபாடு நம்மை அழைப்பது, நீ அன்பு கட்டளையாக வாழ, உண்மைக்கு சான்று பகர, நன்மையை வாழ்வாக்க முயற்சிக்கிறாய், துன்பப்படுவாய், அந்த துன்பத்தில் தூயாவியானவர் உன்னோட துணையாளராக இருப்பார், ஆனால் உன்னில் இறைவன் வெளிப்படுவார், அந்த இறைவனை மற்றவருக்கு நீ கொடு. ப்ளீஸ் கம்யூனிகேட் தட் காட் டு அதர்ஸ், கிவ் தட் காட் டு அதர்ஸ். பலரிடம் நாம் ஒரு புன்னகையை பார்ப்பதே கடினம். நல்லா கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிட்டு வருவாங்க, வீட்டுக்கு போய் இல்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. இவங்களை பற்றி புறணை பேசுறது, அவங்களை பற்றி புறணை பேசுறது, இவங்களை பற்றி திட்டுறது, அவங்களை திட்டுறது. இறைவனுக்கும் அவரோடு உறவாடிய அந்த தருணத்திற்கும் நாம் உலகில் இருக்கும் தருணத்திற்கும் பிளவு, மிகப்பெரிய பிளவு ஏற்படும். இது ஒப்புமையாக வேண்டுமெனில், நாம் இந்த ஆவியானவரை பெற்றவராக இருக்க வேண்டுமெனில், ஆசீர்வாதமாக மாற வேண்டுமெனில், இந்த துன்பத்தை அன்பின் கட்டளையாக ஏற்று ஆவியானவரின் வழிகாட்டுதலை உணர்ந்தவர்களாக வாழ முற்படுவோம். தூயாவியானவர் இந்த நற்செய்தியிலே கூறியது போல என்றுமே நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவனோடு இணைந்து நம்முடைய வேண்டல்களையும் விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். ஆமென். நாம் அனைவரும் தூய ஆவியானவரை பெற்றவர்களாக இருக்கிறோம். திருமுழுக்கின் வழியாகவும் மற்ற அருட்சாதனங்கள் வழியாகவும் இவ்வேளையிலே இந்த திருச்சபை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த திருச்சபையில் வாழும் ஒவ்வொருவரும் நம்முடைய நம்பிக்கையின் அறிக்கையை அறிவிக்க
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியும் நம்மை அழைக்கிறது. இவ்வேளையில் அனைவரும் இணைந்து நாம் அறிவித்த இந்த நம்பிக்கையை ஒன்றாக ஒரே குழுவமாக இப்பொழுது இந்த பீடத்திற்கு முன்பு அறிவிப்போம். இறை மகன் நமக்காய் மனிதரானா, கண்ணே மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை தீரும் வரும் வந்திடுவார். நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். உறவை நம்புகிறே, உடலின் உயிர் பேணிலை வாழ்வே, குருதியுடனே நம்புகிறே. ஒரே குடும்பமாக ஒரே திருச்சபையாக இணைந்து இப்பிடத்திற்கு முன்பு இறைவனை மன்றாடும் நாம் நம் அனைவருக்காகவும் நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். இவ்வேளையிலே நம்முடைய திருத்தந்தை திருச்சபை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொறுப்பில் இருக்கும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும், நாட்டின் தலைவர்களுக்காகவும், பல்வேறு சூழலில் பல்வேறு சமூக பணியில் பொறுப்பாளர்களாக இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும், குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு குடிமக்களையும், பாதுகாக்கும் பொறுப்பில் இருக்கும் பணியாளர்களையும் மருத்துவர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், அவர்களுக்கு எதிர்நோக்குள்ள ஒரு வாழ்வின் அருளை உணரச் செய்து அவர் தூய ஆவியானவரை பெற்றவர்களாக அவர்கள் வாழ்வில் தொடர்ந்து பயணிக்க தேவையான வரத்தை இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். மற்றும் பல்வேறு கருத்துகளுடன், குடும்ப கருத்துகளாக இருக்கலாம், நம்முடைய கனவுகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், எண்ணங்கள் அனைத்தையும் இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். அனைத்தையும் உணர்ந்தவராக இருக்கிறார் அவர். தம்மையே நமக்கு நம் வாழ்வில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக அவரிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து வைப்போம். இம்மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம், ஆமென். பலி பொருள் ஏந்தி உன் பீடமும் வந்தேன், பரிவுடன் ஏற்பீரே. அருள் தரும் பரம்பொருளே, பரிவுடன் ஏற்பீரே. கனித்தரும் சுவையில் எனதுளம் கலந்தேன், கனித்தரும் கலந்தேன், சுகமும் சுவையும் கேட்கின்றேன். பலிப்பொருளேந்தி உன் பீடமுன் வந்தேன், பரிவுடன் ஏத்தீரே. அருட்டர் பரம்பொருளே, பரிவுடன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவ இனத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். அன்பு இறைவா, இந்த திருப்பள்ளியில் பங்கெடுக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். பல்வேறு விதமான எண்ணங்களுடனும் கனவுகளுடனும் வேண்டல்களுடனும் இந்த திருப்பள்ளியில் பங்கெடுக்க வந்திருக்கும் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு நீர் கொடுக்கும் படிப்பினைகளையும் வழி நடத்துதல்களையும் உணரும் ஞானத்தை தந்தருளும். தூய ஆவியானவரை பெற்றவர்களாக நிறை ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுப்பவர்களாக எங்களை உருவாக்கும் உருமாற்றும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், குறிப்பாக இந்த கொரோனா தொற்றினால் உயிர் நீத்திருக்கும் லட்சக்கணக்கான மக்களின் ஆன்மாக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்ட மருத்துவர்கள், சமூக பணியாளர்கள், அவருடைய ஆன்மாக்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் நிறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் துரத்தி நம்மை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆமேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அல்லேலூயா. இப்போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தி பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து
எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களில் உள்ள ஒருவரை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்க திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. உங்களுடைய திருப்பலி கருத்துக்களோட திருப்பலியை பார்க்கறதுக்கு திருவிவிலியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.